நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கங்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்ப்பது அமாவாசை அன்று செய்ய வேண்டியது. வாசலில் கோலம் போடக்கூடாது. குலதெய்வத்தை நெஞ்சார நினைத்து உருகி வணங்க வேண்டும். நம்முடைய மூன்று தலைமுறைக்கு திதி கொடுக்க வேண்டும். இது தந்தை இல்லாதவர்கள் மட்டும் செய்ய வேண்டும். அன்று மட்டும் கண்டிப்பாக உணவில் வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது. தந்தை இல்லாதவர்கள் தந்தையின் படத்திற்கு மாலை அணிவித்து உணவு படைக்க வேண்டும். காக்கைக்கும் உணவு கொடுக்க வேண்டும். அன்று மட்டும் நாம் ஒரே ஒரு வேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும். முடிந்தால் 5 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களுக்குத்தான் முன் உரிமை, அவர்களுக்கு பிறகுதான் மற்ற தெய்வங்கள். இதுவே அமாவாசையின் சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.